ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேத்தியில் சரியான மழை தான் உங்களுக்கு போஸ்ட்லாம் போட்டிருந்தேன். பயங்கர வெள்ளம், தெருவெல்லாம் வந்து பயங்கரமாக தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் வெளியில் எங்கேயும் போகாதீங்க, வீட்டில் முடிஞ்சளவு இருங்க. இந்த மழை நேரத்தில் எங்கேயும் போய் ட்ராவல் பண்ணாதீங்க, ஏன்னா ரோட் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குன்னே தெரிய மாட்டேது. ஸோ முடிஞ்சளவு ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எமர்ஜென்சினா மட்டும் வெளியில் ட்ராவல் பண்ணுங்கள், முடிஞ்சளவு வந்து வெளியில் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸை டூ வீலரில் ட்ராவல் பண்ணாதீங்க, ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு. ரோடு வந்து ரோட் கண்டிஷன் எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரில. ஸோ ரோட் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஓலாவோட ஸ்டண்ட்டை இப்போ பவேஷ் அகர்வால் இருக்கார்ல, அவர் ட்விட்டர் பக்கத்தில் ஓலாவோட ஸ்டண்ட் வீடியோஸ் போட்டிருக்காரு. சில ஸ்டண்ட் கலைஞர்களை வச்சு அவரோட ஓலா ஸ்கூட்டரை கொஞ்சம் டெஸ்டிங் பண்ணியிருக்காரு. அது ஒரு ஸ்டண்ட் மாதிரி தான் இருந்தது, ப்ளஸ் அதில் கொஞ்சம் டெஸ்டிங்கும் பண்ணியிருக்காங்க. இதில் சில க்ளூ, அதாவது ஓலாவோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஓலாவோட பிரேக்கிங்காக இருக்கட்டும், அப்புறம் நம்ம முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஓலாவோட அந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இதில் கொஞ்சம் தெளிவடையுது. ஏன்னா ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூட்டர் வந்து அந்தளவுக்கு ரிஜிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தால் தான் அந்தளவு பண்ண முடியும். அந்த வீடியோவில் வந்து ரொம்ப பார்க்கப்பட்டது அந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி. ஸோ எவ்வளோ ஸ்பீடில் போய் பிரேக் பண்ணாலும் சரி, வண்டியோட ஸ்டெபிலிட்டி குறையவே இல்லை. இது ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், வண்டி வந்து எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இந்த வீடியோலேருந்து நம்மளுக்கு ஒன்று கிளாரிஃபை ஆகுது, ஓலாவோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ ஓலாவோட சஸ்பென்ஷனோட டவுட்டு இதில் ஓரளவுக்கு கிளாரிஃபையாக இருக்கும். ஏன்னா ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு வண்டியை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை வந்து ஒரு ஸ்லோப்பில் ஏற்றி இறக்குறாங்க, ஸ்லோப்பில் வந்து ஏற்றி அதுலேருந்து ஜம்ப் பண்ணுது வண்டி. ஸோ அப்படி இருக்கும்போதே ஓலாவோட சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. பட் நார்மலான நம்மளோட பாத் ஹோலாக இருக்கட்டும், நம்மளோட டேமேஜான ரோடாக இருக்கட்டும், இதிலலாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும், சஸ்பென்ஷன் வந்து ஓரளவு ஓகே அப்படின்லாம் சொல்லலாம். ஓரளவு ஓகே இல்லை, நல்லாவே இருக்குது. ஒரு ஸ்கூட்டருக்கு எந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் இருக்கோ அதுக்கு மேலே அபவ் ஆவரேஜே சொல்லலாம். இது வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம், சூப்பரான சஸ்பென்ஷனாகவே இருக்குது. பிரேக்கிங் டெஸ்ட் அண்ட் இன்ஜினோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்லா தெரியுது. ஸோ அவங்க வந்து ரவுண்ட் பண்ணி வண்டியோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது இன்ஜினோட மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனை யூஸ் பண்ணி இன்ஜினை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம புகை வர்றது அந்த டயர்லேருந்து புகை வர்றது பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து வண்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்தாலுமே வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இதில் சில காட்சிகள் நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்காகவே இருக்குது, வண்டி வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது தெரியுது. இதில் குறிப்பாக வந்து வண்டியோட சஸ்பென்ஷனை பற்றி பேசுவோம். வண்டியோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ஸ்போர்ட்ஸ் மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இதில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம முன்னாடி நம்ம ஒரு தெளிவுக்கு வரணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக், இப்போ அபவ் 100 நம்ம ஓட்டக்கூடிய எந்த ஒரு பைக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்கூட்டராக இருக்கட்டும், நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி தான் முக்கியம், சஸ்பென்ஷனோட ஸ்டெபிலிட்டி தான் முக்கியம். ஸோ இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கு பள்ளம் மேடு ஏதாச்சும் இருந்ததுன்னா ரொம்ப ஜம்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜம்பியான சஸ்பென்ஷன் அவங்க வச்சாங்க அப்படின்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டி ஹை ஸ்பீடில் உங்களுக்கு குலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்பீட் வெஹிக்கிளில் வந்து ரொம்ப ஜம்பியான சஸ்பென்ஷன் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தான ஜம்பியான சஸ்பென்ஷன் எங்கே வேலைக்காகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கரடுமுரடான ஒரு சாலையில் உங்களுக்கு வந்து மேடு பள்ளங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும்போது உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே, ஒரு ஜம்பிங் எஃபெக்ட்லும் ஒரு குஷனிங் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட்
இந்த குஷனிங் வந்து ஓவரா, அதாவது நீங்க ஒரு ஹை ஸ்பீட்ல போகும்போது இந்த ஜம்பி ஆக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, வண்டியில சஸ்பென்ஷனை கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டிஃப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹை ஸ்பீட்ல ஒரு மேடு பள்ளத்தில் ஏறும்போது ஓரளவு உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகவும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஹார்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நார்மலி வந்து சஸ்பென்ஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க ஹை ஸ்பீடில். உங்களுக்கு ஓரளவு கம்ஃபர்ட்டும் ஓரளவு வந்து ஸ்டிஃப்னஸும் வைப்பாங்க, ஒரு மீடியமாக ரெண்டுத்துக்கு நடுநிலையில் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு மேடு பள்ளமான ஒரு சாலையில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இல்லாட்டினாலும் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜேர்னி கிடைக்கும். ஒரு ஹை ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு ஓலா சைட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஓலா வந்து அவங்க சொல்லும் போதே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள், அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள். நீங்கள் அதில் ஓட்டினீங்கன்னா ஒரு 100 above உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிளை வந்து நீங்கள் பழைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது நம்ம முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், இப்போ ஹீரோவாக இருக்கட்டும் இல்லை ப்யூர் ஈவியாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நீங்கள் இதோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீடே உங்களுக்கு 60 and below தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்கூட்டரில் அவங்க ஸ்மூத்தான ஜம்பியான சஸ்பென்ஷன் வைப்பாங்க. இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஹை ஸ்பீட் வெஹிக்கிள் அப்படின்னு வரும்போது சஸ்பென்ஷனை கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடு கொண்டு போகிறது தான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டிக்கு நல்லது. ஸோ நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, சஸ்பென்ஷனை பற்றி நீங்கள் இவ்வளோ கவலைப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு ஸ்டிஃபர் சைட் சஸ்பென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேக் பெயின் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேக் பெயின் உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு காம்பன்சேட் ஆகிற மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு இருக்க போது. கண்டிப்பாக இந்த ஓலாவோட சஸ்பென்ஷன் நல்ல ப்ரீமியமாகவே இருக்கும், நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதுதான் இந்த ஸ்டண்ட் வீடியோலையும் பார்க்குறோம், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இது வந்து ஓரளவு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். நம்மளோட சில சப்ஸ்கிரைபருக்கு வந்து நவம்பர் எண்டுக்குள்ளே ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டெலிவரி ஆக போகிறதா மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான நியூஸை. இவங்களுக்கு வந்து பேமெண்ட், அதாவது ஃபைனல் பேமெண்ட், ஃபுல் பேமெண்ட் எப்போக்குள்ளே கட்ட சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் 10th அப்புறம்லேருந்து அவங்களோட பேமெண்ட் விண்டோ, அதாவது ஃபுல் பேமெண்ட்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நவம்பர் 10th அப்புறம் தான் டெஸ்ட் ட்ரைவுமே அவங்களுக்குமே ஓப்பன் ஆக போகுது. நான் நிறைய பேர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் வந்து இதை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிட்டி பேஜில் யாரெல்லாம் வந்து டெலிகிராமோட கம்யூனிட்டி பேஜில் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலையோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்கள பற்றின ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உடனுக்குடன் ஓலாவை பற்றி நான் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட கம்யூனிட்டி பேஜ், நம்மளோட கம்யூனிட்டி பேஜ் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட தனியாக ஒரு சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னா நம்மளோட ஜென்ரல் டிஸ்கஷன், எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றினா ஜென்ரல் டிஸ்கஷன் நம்ம அதில் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து சில கிளாரிஃபிகேஷன் ஓலாவை பற்றி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணும், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.